Welcome to this class. We want to welcome you all for taking your time and coming to this class. In the class, you might have a doubt. ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், என்ன கேள்வி அப்படின்னா, இதை 10 நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு. தட்ஸ் அ க்வெஸ்சன் தட் எவ்ரி ஒன் கீப்ஸ் ஆஸ்கிங் மீ, இஸ் இட் பாசிபிள் டு லேர்ன் இன் 10 டேஸ்? தி ஆன்சர் ஃபார் தட் இஸ் எஸ். கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் திஸ். இது வந்து ஏதோ முதல் முறை நான் பண்ணல. இதை வந்து எத்தனையோ பேச்சஸ் நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ரீசன்ட்லி விவ் பின் டூயிங் ஆல் அக்ராஸ் அப்ராடில் நிறைய கிளாஸஸ் நிறைய சர்ச்சஸ் மூலமாக விவ் பின் டூயிங் இட். அண்ட் நிறைய கிளாஸஸ் வந்து 7 டேஸில் முடிச்சிருக்கேன். ஐ ஃபினிஷ்ட் கிளாஸஸ் இன் 7 டேஸ். ஜஸ்ட் டு என்கரேஜ் யூ ஆஸ் யூ ஸ்டார்ட் ஆஃப் திஸ் செஷன்ஸ் வித் மீ, ஐ வாண்ட் டு டெல் யூ தட் ஐ வாஸ் ரீசன்ட்லி இன் ஸ்காட்லாண்டில் நான் இதே கிளாஸ் பண்ணேன். 7 டேஸ் கிளாஸ், 10 நாள் கூட கிடையாது, 7 டேஸ் கிளாஸ். அண்ட் த ஃபர்ஸ்ட் 4 டேஸ் முடிச்சு, த 5th டே வாஸ் அ சண்டே. அண்ட் சண்டே ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் பிளேயிங் இன் த சர்ச். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு என்கரேஜ் யூ தட் இட் இஸ் பாசிபிள் இஃப் யூ கேன் ஓன்லி புட் இன் சம் எஃபர்ட். யா, ஸோ நான் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால், 1 ஹவர் இப்போ நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். 1 ஹவர் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். மேபி சில கிளாஸஸ் 1/2 ஹவர் இருக்கலாம், சில கிளாஸஸ் 45 மினிட்ஸ் இருக்கலாம். போக போக கிளாஸஸ் லாங்கராக போகும். அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் 1 or 2 hours நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் டு ஒர்க். ஸோ த கமிட்மெண்ட் ஃப்ரம் யுவர் எண்ட் இஸ் ஐ வில் டீச் யூ 1 ஹவர், யூ ப்ராக்டிஸ் 2 hours. ஸோ இதை ஒரு 10 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. 10 டேஸ், ஐ வாண்ட் யூ டு புட் யுவர் ஹார்ட் எஃபர்ட் அண்ட் யூ நோ ட்ரை அண்ட் ஒர்க் இட் அவுட். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம நத்திங் ஒர்க்ஸ், சரியா? ஸோ என்னால ஒரு பகுதி தான் நான் சொல்லித்தரதான் முடியும், பட் வாசிக்கிறது அது உங்க கையில் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் யூ டு யூனோ புட் இன் யுவர் எஃபர்ட் டு லேர்ன் இட், ஸ்பெண்ட் டைம் அண்ட் லேர்ன், சரியா? ஸோ இன்றைக்கு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி வாண்ட் டு லேர்ன் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் வாட் அ கீபோர்ட் ஹேஸ். ஸோ எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் அ மெயின் காம்பனண்ட். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கும். அதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து யூனோ அந்த சவுண்ட்ஸை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிட்டாருக்கு முக்கியமாக தேவை வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ். அந்த ஸ்ட்ரிங்ஸ் இல்லாமல் அந்த சவுண்ட் வராது. அதே மாதிரி ஒரு ட்ரம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரம்ஸுக்கு என்ன தேவைன்னா அந்த ஸ்கின் தேவை. ஸோ ஃபார் அ கிட்டார் ஹவு ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபார் அ ட்ரம் ஹவு அ ஸ்கின் இஸ் இம்பார்ட்டன்ட். த சேம் வே ஃபார் அ கீபோர்ட் கீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கீபோர்டுக்கு வந்து முக்கியமாக தேவை என்னன்னு சொன்னால் அந்த இந்த கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீபோர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கலர்ஸில் இருக்கும். யூனோ வி ஹவ் 2 கலர்ஸ், ஒன்று வந்து ஒயிட் அண்ட் தி அதர் இஸ் பிளாக். ஸோ த 2 கலர்ஸ் ஆஃப் எனி கீ இஸ் ஒயிட் அண்ட் பிளாக். இப்போ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கிற கீஸில் வந்து ஒயிட் வந்து ரொம்ப முக்கியமான கீ, பிளாக் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யூனோ தெர் இஸ் நோ டிஸ்பாரிட்டி பிட்வீன் ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ பிளாக்குக்கு இருக்கு. வாட் எவர் வேல்யூ த ஒயிட் கீ ஹேஸ், த சேம் வேல்யூ அ பிளாக் கீ ஆல்சோ ஹேஸ். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது. இது எல்லாமே முக்கியமான கீ தான். இதில் வந்து இது கொஞ்சம் முக்கியம், அது ரொம்ப முக்கியம் அப்படிலாம் கிடையாது. தெர் இஸ் நத்திங் கால் திஸ் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் திஸ் மோர் இம்பார்ட்டன்ட். போத் ஒயிட் அண்ட் பிளாக் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயிட் கீஸ்க்கும் பிளாக் கீஸ்க்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேர்கள் மட்டும் நம்ம கற்றுக்க போகிறோம். வேணும் லேர்ன் த நேம்ஸ் ஆஃப் த கீஸ். ஸோ இந்த கீஸோட பேர்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல இந்த போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீ அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் சி. யூனோ த ஃபர்ஸ்ட் கீ இஸ் சி. நம்ம யூஸ்வலாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் எடுத்தால் ஃபர்ஸ்ட் கீ என்னது? ஏ. ஸோ ஆனால் மியூசிக்கல் டேர்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ இஸ் ஆல்வேஸ் சி. ஸோ அதனால தான் மியூசிஷியன்ஸ்கிட்ட நீங்கள் கன்வே பண்ணும்போது, இஃப் யூ வாண்ட் கன்வே சம்திங் டு மியூசிஷியன், நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கன்வே பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதாவது யூனோ அவங்க வந்து சொல்லக்கூட மாட்டாங்க, அவங்க வந்து 1 அப்படின்னு காட்டும். இஃப் தே ஷோ 1 இட் மீன்ஸ் சி, இட் டசன்ட் மீன் ஏ. நல்லா புரிஞ்சு. ஸோ ஒரு மியூசிஷியன்ட்ட வந்து நீங்கள் 1, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாசிக்க பின்னாடி இன்னொரு மியூசிஷன் வாசிக்கிறா 2 அப்படின்னு காமிச்சா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியும் இட்ஸ் டி. ஸோ வென் சம்மன் ஷோஸ் 2 டு அனதர் மியூசிஷியன், ஹி ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் இஸ் டி. ஸோ மியூசிக்கல் சென்ஸில் சி இஸ் ஆல்வேஸ் 1. ஓகே. ஸோ என்ன ஆர்டரில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கீஸ் ஒயிட் கீஸ் மட்டும் நான் பார்க்குறோம். ஸோ ஒயிட் கீஸ் எந்த ஆர்டரில் போகணும்னு பார்த்தா, சி தி ஆர்டர் இன் விச் இட் ட்ராவல்ஸ் இஸ் சி அண்ட் தென் டி இஎஃப் ஜி அண்ட் தெர் இஸ் நோ ஹெச். ஓகே, ஹெச் கிடையாது. ஜிக்கு அப்புறமா எங்கே போவோம்? A, B, and then again back to C, D, E, F, G, A, B, and again C, D, E, F, G, A, B. So the first key will be C, and then D, Satama, E, F, G, A, and B. So, yeah, so that's how the white keys move. And then there is something called the black keys. If you look at this, இங்கே வந்து யூ ஹவ் 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே வந்து 7 white keys இருக்குது. யூ ஹவ் 7 white keys. ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா யூ ஹவ் ஒன்லி 1, 2, 3, 4, 5. ஸோ த ரேஷியோ பிட்வீன் ஒயிட் அண்ட் பிளாக் கீஸ் இஸ் 7:5. ஸோ 7 white keys எத்தனை பிளாக் கீ இருக்கும்? 5 black keys இருக்கும், சரியா? ஸோ ஃபார் எவ்ரி 7 white keys யூ ஹாவ் 5 black keys, சரியா? ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ.
ஸோ இப்போ இந்த பிளாக் கீஸோட பேர்களை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெகோனோ லேர்ன் த நேம்ஸ் ஆஃப் த பிளாக் கீஸ். ஸோ ஒயிட் கீஸோட பேர்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒயிட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஇஎஃப் ஜிஏபி. வி நோ த நேம்ஸ் ஆஃப் த ஒயிட் கீஸ். நான் வெகோனோ லேர்ன் த நேம்ஸ் ஆஃப் த பிளாக் கீஸ். ஸோ த பிளாக் கீஸ் ஹாவ் டூ நேம்ஸ். ரெண்டு பேர் இருக்குது பிளாக் கீஸ்க்கு. Whoever is watching online, also take a piece of paper and just write this. So black keys have two names. Black keys ku rendu per irukku. One is called sharp and the other is called flat. Okay, rendu ore per dhaan. It's the same thing. So first one is sharp, the other is flat. So the sharp eppadi denote pannuvom, eppadi inda sharp ah kurippom appdin sonna, we write it as a hashtag. ஓகே, ஷார்ப் வந்து ஹேஷ்டாக், ஃப்ளாட் வந்து இஸ் அ ஸ்மால் பி. ஸோ வி டு நாட் ஷார்ப் பை ஹேஷ்டாக் சிம்பிள் அண்ட் அ ஃப்ளாட் பை அ ஸ்மால் பி. ஓகே, இந்த பிளாக் கீஸ்க்கு ரெண்டு பேர் இருக்கு. ஐ டோல்ட் யூ தட் த பிளாக் கீஸ் ஹவ் டூ நேம்ஸ், ரைட்? ஸோ இது எப்படி ரெண்டு பேர் வருது அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிங்க. சி, வென் த கீபோர்ட், இந்த கீபோர்ட் நீங்கள் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கீ இஸ் சி. ஓகே, தி அடுத்த கீ, இந்த ராகம் ஏறுது பாருங்க, வென் த நோட்ஸ் கோ அப், இப்படி போகுதுல்ல, வென் த நோட்ஸ் கோ அப், எப்படி மேலே போகுது அப்படின்னு சொன்னால், இந்த சிக்கு அடுத்த கீ வந்து டி கிடையாது, அடுத்த கீ இந்த பிளாக் கீ. நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ திஸ் அவுட் கோஸ் சி அண்ட் தென் திஸ் கீ, அப்புறம் இந்த கீ, தென் திஸ் கீ, தென் திஸ் கீ, திஸ் 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 அண்ட் திஸ். ஸோ இந்த மூவ் பண்ணும் போது ஃபஸ்ட் இங்கே போவோம், அடுத்தது இந்த கீ, அடுத்தது இந்த கீ, அடுத்தது இந்த கீ, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, இப்படி தான் மூவ் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் இப்படி மூவ் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ இந்த கீக்கு அடுத்த கீ இந்த பிளாக், அப்புறம் இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கப்புறம் இங்கே நடுவில் எதுவுமே கிடையாததுனால இதுக்கு அடுத்தது இது. ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ கீ பிட்வீன் தீஸ் டூ, ஸோ த நெக்ஸ்ட் கீ டு இ வில் பி எஃப், பட் ஆஃப்டர் எஃப் இட் இஸ் திஸ் பிளாக் கீ. ஸோ இப்படி தான் மூவ் ஆகும். யூ காட் இட்? நவ் கமிங் பேக் டு த கீஸ், the black keys. So, நான் சொன்ன பாருங்க, ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் ரெண்டு பேர், இந்த ஒரு கீக்கே ரெண்டு பேர் இருக்கும், ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். எப்படி ஷார்ப் அண்ட் எப்படி ஃப்ளாட் அப்படின்றது மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீயோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது சியை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு சி ஷார்ப். சின்ஸ் திஸ் பிளாக் கீ இஸ் ஒன் மோர் தேன் சி, இட் இஸ் கால்டு சி ஷார்ப். ஆனால் அதே இது, இது டியை விட ஒன்று கம்மியாக இருக்குது, அதனால இட் இஸ் கால்டு டி ஃப்ளாட். ரெண்டு பேர்கள் சேம் தான். ஸோ இட் இஸ் கால்ட் சி ஷார்ப். நம்ம ஷார்ப் வந்து வி ரைட் த ஹேஷ்டிக் சிம்பிள் ஆன் டாப் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ட்ரெய்லர். இந்த கீ, இந்த ஃபஸ்ட்டு பிளாக் கீயோடைய பெயர் வந்து சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். பி வந்து பக்கத்தில் எழுதலாம், வி கேன் ரைட் த பி நெக்ஸ்ட் டு திஸ். ஷார்ப் மட்டும் நம்ம மேலே எழுதுகிறோம், பி வந்து பக்கத்தில் எழுதுகிறோம். ஸோ சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட், டி ஃப்ளாட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கீக்கு ரெண்டு பேர் இருக்குது, சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட். த ஃபஸ்ட் கீ இஸ் கால்ட் சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் பிகாஸ் இட் இஸ் ஒன் மோர் தேன் சி பட் ஒன் லெஸ் தேன் டி. சியை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சி ஷார்ப், ஆனால் டியை விட கம்மியாக இருக்கிறதுனால டி ஃப்ளாட். ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் மிச்சத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? ஓகே, இந்த கீக்கு வந்து ரெண்டு பேர்கள் இருக்குது. இந்த ரெண்டாவது கீ, ஒன்று டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட். புரிஞ்சிச்சா? Are you able to understand? ஏன் டி ஷார்ப்னா, இது டியை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டி ஷார்ப், ஆனால் அதே இது ஈயை விட ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால இ ஃப்ளாட். ஸோ வி ரைட் இட் டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட். ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் எதுவுமே இல்லை, அதனால இ ஷார்ப்னு ஒரு கீ கிடையாது, எஃப் ஃப்ளாட்டுன்னு ஒரு கீ கிடையாது. அதே போல் இங்கே பிக்கும் சிக்கும் நடுவில் எதுவும் இல்லாததுனால பி ஷார்ப்னு ஒன்று கிடையாது, சி ஃப்ளாட்டுன்னு ஒன்று கிடையாது. இஸ் தட் ஓகே? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஓகே, இது இந்த கீக்கு பேர் என்னது? எஃப் ஷார்ப் ஆர், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃப்ளாட். ஓகே, சத்தமாக இது புரிஞ்சிச்சா? ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட். ஓகே, இதுக்கு பி ஃப்ளாட். எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? இப்போ நான் தனித்தனியாக கேட்க போகிறேன், ஏதாவது ஒரு கீ காட்டும், நீங்கள் கரெக்டாக சொல்லணும் பிளாக் கீ. சரியா? சரி, ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த இந்த இப்படி போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, நீங்கள் ஓகே ஓகே, ஜிஸ்ட் சிரம் சிரம், யா, டி ஷார்ப் இ ஃப்ளாட், வெரி குட். இது வெரி குட். இது வெரி குட். இது வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, இது ஓகே, இது சி
வெரி குட். இது வெரி குட். இது எஃப் ஷார்ப் ஆர் வெரி குட். இது இ ஃபிளாட் வெரி குட். இது வெரி குட். ஏ ஷார்ப் ஆர் பி ஃபிளாட். ஸோ புரிஞ்சுது சார். ஸோ இவ்வளோ தான் மொத்தமே கீஸ், இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தமே கீபோர்டில் இங்கே உங்களுக்கு 7 ஒயிட் கீ இருக்கும், இங்கே 5 பிளாக் கீ இருக்கும். இதே தான் என்ன ஆகும், திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மொத்தமே எத்தனை கீஸ் தான், 12 கீஸ் தான். ஸோ இந்த 12 கீஸோட நேம்ஸ் எல்லோரும் தெரியுமா, தரவா தெரியும், சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ டேக் யோர், இப்போ உங்கள் ஃபைல் எடுத்து பாருங்கள், உங்கள் ஃபைலில், ஓகே, டேக் த செகண்ட் ஷீட். ஸோ ஆன்லைனில் பார்க்குறோம், உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் டேக் தட் பேப்பர் அண்ட் ஃபில் தட், ஓகே. நீங்கள் ஹோம் ஒர்க், நீங்கள் வீட்லேயே உட்காந்து இதை பண்ணலாம். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டேக் திஸ் பேப்பரில் எடுத்துட்டிங்களா, சரி. யாரும் இதை பார்க்கக்கூடாது, இதையும் பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட் பேஜையும் பார்க்கக்கூடாது, சரியா? ஜஸ்ட் இட் இஸ் ஃபார் யூ. ஸோ ஜஸ்ட் டேக் த பேப்பர் அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஃபில் இட் பை யோர் செல்ஃப். நீங்களே எழுதுங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும் தெரியும். இது மேலே எழுதுங்க, இதுக்கு இந்த இதுக்கு மேலே எழுதுங்க, சிடி ஒடவர். இங்கே வந்து இந்த நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்க, இந்த கேப்பில் எழுதுங்க. இங்கே மேலெலாம் எழுத வேணாம், இந்த இடத்துல. இங்கே வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, சி ஷார்ப் ஆர் டி ஃபிளாட், இது மாதிரி எழுது. ரெண்டுமே எழுதணும், சி ஷார்ப் டி ஃபிளாட். ஸோ சி ஷார்ப் டி ஃபிளாட், அப்புறம் இங்கே மற்றதெல்லாம் நீங்கள் எழுதும், சரியா? இந்த ரெண்டு ஆக்டேவும் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். எனி ஃபில் இட் அப் ஃபாஸ்டர். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பார தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? சோ நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கோ இஸ் அ டேர்ம் கால்ட், ஒரு சின்ன டேர்ம் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, த டேர்ம் இஸ் கால்ட் ஆக்டேவ். எழுதிக்கோங்க, OCTAVE. இட்ஸ் கால்ட் அன் ஆக்டேவ். ஓகே, இந்த ஆக்டேவ்னா என்ன அப்படின்னா, ஆக்ட் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு, வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த வேர்ட் ஆக்ட், 8 இல்லை 8. ஸோ பேசிக்லி இந்த ஆக்டேவ் அப்படின்னா என்னென்னா, இந்த சி டு இந்த சி, இப்போ இங்கே சி இருக்குது, திருப்பி அடுத்தது இங்கே வருது. ஸோ இதுக்கு நடுவில் எத்தனை இருக்குனா 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 கீஸ்க்கு உள்ளே இருக்கிற எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஆக்டேவ். ஸோ ஆல் த கீஸ் பிட்வீன் சி அண்ட் சி, the 8 white keys and everything between it is called an octave. But it necessarily need not be C to C. அதனால் C to C தான் அப்படின் கிடையாது. இட் கேட் ஆல்சோ பி டி டு டி, டி டு டியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டி டு டி இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னது, ஆக்டேவ். இ டு இ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆக்டேவ். எஃப் டு எஃப் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆக்டேவ். ஸோ 8 white keys and everything between that is an octave. ஸோ அதனால தான் நம்ம கீபோர்டை எப்படி மென்ஷன் பண்ணணும், ஹவு வி மென்ஷன் அ கீபோர்ட் இஸ் வி டெல் இட் இட்ஸ் அ 5 ஆக்டேவ் கீபோர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட் யூ மீன் பை 5 ஆக்டேவ் கீபோர்ட், வி ஹவ் 5 ரெப்படிஷன்ஸ். ஸோ இதில் இந்த கீபோர்டு வந்து இட்ஸ் அ 5 ஆக்டேவ், இது வந்து 5 ஆக்டேவ் கீபோர்ட், பிகாஸ் இட் ஹாஸ் சி டு 1, 2, 3, 4 and 5. ஸோ 5 வாட்டி ரிப்பீட் ஆகிறதுனால திஸ் இஸ் கால்ட் அ 5 ஆக்டேவ் கீபோர்ட். சம் கீபோர்ட்ஸ் வில் பி 4 ஆக்டேவ், சில கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்டேவ் கீபோர்ட். ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் கீபோர்ட் வாஸ் அ 2 ஆக்டேவ் கீபோர்ட், யூனோ, ஃபஸ்ட்டு 2 ஆக்டேவ் தான், இது வச்சு தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஐ லேர்ன்ட் வித் அ 2 ஆக்டேவ் கீபோர்ட். ஸோ சம் கீபோர்ட்ஸ் ஆர் ஈவன் 8 ஆக்டேவ்ஸ், யூனோ. ஸோ டிபெண்டிங் ஆன் ஹவு மெனி செட்ஸ், எத்தனை செட் இருக்கோ அத்தனை ஆக்டேவ் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஜஸ்ட் எ டேர்ம். சரி, இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒன்று கற்றுக்க போகிறோம். வி கோன் டு லேர்ன் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் தட் கான்செப்ட் இஸ் கால்ட் கார்ட்ஸ். கார்ட்ஸ் முதல்ல கற்றுக்க போகிறோம், பிகாஸ் திஸ் இஸ் வாட் அல்டிமேட்லி வி கோன் டு பிளே. ஸோ இந்த கார்ட்ஸ் தான் நம்ம வாசிக்க போகிறோம். அதை நான் எப்படி வாசிக்கணும் அதை எல்லாத்தையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபார் நவ் லெட்ஸ் லேர்ன் வாட் கார்ட்ஸ் ஆர். ஓகே, தி டெஃபினேஷன் ஆஃப் கார்ட்ஸ். கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, the definition of chords is, you can write it down, a combination of 3 or more keys. மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கீஸை ஒன்றாய் சேர்த்து வாசிப்பதனுடைய பெயர் chord. A combination of 3 or more keys is called a chord.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொண்டது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனிப்பட்ட கீ. இப்போ இது வந்து இது தனியாக வாசிச்சிங்கன்னா இதோட பேர் வந்து சி கீ, டி கீ, இ கீ, எஃப் கீ, ஜி, ஏ, பி, ஏ ஷாப், ஜி ஷாப், எஃப் ஷாப், டி ஷாப், சி ஷாப், இதெல்லாம் தனித்தனி கீஸ். இதெல்லாம் ஒரு ஒரு கீ இதோட பேர். ஆனால் இப்படி இருக்க 12 கீஸ் இருக்குது, இப்போ டோட்டலாக 12 கீஸ் இருக்குது. வி ஹாவ் லைக் 12 கீஸ், தீஸ் ஆர் ஆல் இண்டிவிஜுவல் கீஸ். பட் வென் யூ பிளே 3 கீஸ் டுகெதர், ஒரு 3 கீயை நம்ம சேர்த்து வாசித்தா அது பேர் கார்ட். வென் யூ பிளே 3 கீஸ் டுகெதர் இட் ஃபார்ம்ஸ் அ கார்ட். ஓகே, அண்ட் தட் டசன்ட் மீன் தட் யூ கேன் பிளே எனி 3 கீஸ், எந்த 3 கீ வேணால் வாசிக்கலாம் அப்படி இல்லை. பட் தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் கீஸ், அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். வி கோன் லேர்ன் ஹவு டு பிளே எக்ஸாக்ட்லி த 3 கீஸ், அந்த 3 கீ எப்படி கரெக்டாக வாசிக்கிறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். ஸோ கார்டோட டெஃபினேஷன், பேசிக் டெஃபினேஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 ஆர் மோர் கீஸ், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கீஸை உடையது தான் பேர் வந்து கார்ட். ஸோ இந்த கார்ட்ஸில் வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குது. வி ஹவ் 2 பிரான்ச்சஸ். இந்த 2 பிரான்ச் என்ன அப்படின்னு சொன்னால் மேஜர் பிரான்ச்சஸ், இதான் இதான் வந்து அதிகப்படியாக பயன்படுத்துகிற பிரான்ச்சஸ், மேஜர் அண்ட் மைனர். தேர் ஆர் 2 பிரான்ச்சஸ் ஆஃப் கார்ட்ஸ், ஒன் இஸ் கால்ட் மேஜர் அண்ட் தி அதர் இஸ் கால்ட் மைனர். தீஸ் ஆர் த மெயின் பிரான்ச்சஸ். நிறைய கார்ட்ஸ் இருக்குது, தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ், பட் தீஸ் ஆர் த 2 மெயின் பிரான்ச்சஸ். திஸ் கால்ட் மேஜர் அண்ட் மைனர். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் மேஜர். இன்றைக்கு நம்ம கற்றுக்க போகிறது வந்து மேஜர், மேஜர் கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த மேஜர் கார்ட்ஸுக்கு எத்தனை கீஸ் இருக்குது அப்படின்னா 3 கீ தான். தெர எல்லா மேஜர் கார்டுக்கும் 3 கீ இருக்குது, அதே போல் எல்லா மைனர் கார்ட்ஸுக்கும் 3 கீ தான் இருக்குது. சரியா? ஸோ எத்தனை மேஜர் இருக்குது, எத்தனை மைனர் இருக்குது? ஹவு மெனி மேஜர் கார்ட்ஸ் டு வி ஹாவ், ஹவு மெனி மைனர் கார்ட்ஸ் டு வி ஹாவ்? எத்தனை மேஜர் கார்ட்ஸ்னால் இங்கே இருக்கிற எல்லா கீஸ்க்கும் என்ன இருக்குது? மேஜர் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி யூ ஹாவ் 12 மேஜர்ஸ் and 12 minors. So there is a C major chord, there is a D major chord, there is a E major chord, F major chord, G major, A major, B major, C sharp, D sharp, F sharp, G sharp, A sharp. So in the 12 major. So we have majors for all 12. So major vandu eppadi denote pandronu sonna, majors are denoted by a capital M and minors are denoted by a small m. Major oda symbol capital M, minor oda symbol small m. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னது போல் வி ஹாவ் 12 மேஜர்ஸ் இல்லை 12 மேஜர். ஆனால் த பெஸ்ட் பார்ட் இஸ், த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ், ஆல் 12 மேஜர்ஸ் ஹாவ் த சேம் ஃபார்முலா. 12 மேஜருக்கும் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு நம்ம அந்த 3 கீ கண்டுபிடிச்சிடலாம். பேசிக்காக நம்ம இப்போ இதை என்ன கற்றுக்குறோன்னா, அந்த 12 மேஜருக்கு என்னென்ன 3 கீ வாசிக்கணும். வாட் வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் இஸ் வாட் ஆர் த 3 கீஸ் ஃபார் த 12 மேஜர்ஸ், அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்ன? ஒரே ஃபார்முலா தான், 12 மேஜருக்கு ஒரே ஃபார்முலா தான், ஒன் ஃபார்முலா ஃபார் ஆல் 12 மேஜர்ஸ். ஸோ த ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். த ஃபார்முலா இஸ் கால்ட் கீ பிளஸ் 4 பிளஸ் 3. த ஃபார்முலா ஃபார் மேஜர் கார்ட்ஸ் இஸ் கீ பிளஸ் 4 பிளஸ் 3. மேஜர் கார்ட்ஸோடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா வந்து கீ ப்ளஸ் 4 பிளஸ் 3. இது ரொம்ப எளிமையாக கற்றுத்தர போகிறேன். நீங்களே பா, நான் 3 தான் எக்ஸாம்பிள் நான் தரப்போகிறேன், மிச்சது நீங்களே எழுத போகிறீங்க. ஓகே, ஐம் கோன் கிவ் யூ ஒன்லி 3 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இட் ஐ வாண்ட் யூ டு ரைட். ஸோ ஹூ ஹவர்ஸ் வாட்சிங் ஆன்லைன், டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர், கெட் ரெடி, அண்ட் ஐம் கோன் எக்ஸ்பிளைன் 3, த ரெஸ்ட் ஆஃப் இட் யூ கோன் ரைட். 3 கற்றுத்தர போகிறேன், மிச்சதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் சி மேஜர். ஓகே, சி மேஜர் இப்போ நம்ம அது எப்படி எழுத போகிறோன்னா, சி கேபிட்டல் எம் இப்படி எழுதுனாலே என்னதான் மேஜர் கார்ட். C major, C பக்கத்தில் கேபிட்டல் எம் போட்டால் என்னது? சி மேஜர் கார்ட். ஸோ சி மேஜர் கார்ட் எத்தனை கீஸ் இருக்கும்? 3 தான் இல்லை, ஓன்லி 3 கீஸ். ஸோ ஃபார்முலாவே அதனை சொல்லுது, கீ பிளஸ் 4 பிளஸ் 3. ஸோ இது ஒரு கீ, இது ஒரு கீ, இது ஒரு கீ, அவ்வளோதான். ஹவு டு வி டிரைவ் திஸ்? ஸோ சி மேஜர் எடுத்துக்கிட்டு, இஃப் யூ டேக் சி மேஜர், த ஃபார்முலாவில் கீன்னு இருக்கு பாருங்களேன், விச் வில் ஆட்டோமேட்டிக்லி பி வாட்? சி. சி மேஜருக்கு கண்டிப்பாக கீ என்னவாக தான் இருக்கும்? சி அதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, சி மேஜருக்கு ஃபஸ்ட்டு கீ வில் பி சி. சி மேஜருடைய கீ வந்து வில் ஆல்வேஸ் பி சி. அடுத்தது வி ஜஸ்ட் நீட் டு ஆட் 4. ரொம்ப சிம்பிள், இங்கே சி இருக்கு பாருங்கள், இந்த சி இருக்கு பாருங்கள், இந்த சியை விட்டுட்டு லீவ் அவுட் சி அண்ட் தென் கவுண்ட் 4. ஸோ புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு சியை விட்டுருங்க, விட்டுட்டு கவுண்ட் 1 2 3 4. ஸோ சிக்கு அடுத்த கீ என்னது? சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ. ஸோ இது சியை விட்டுட்டு 1 2 3 4, இது என்னது? இ. டப்பு நீங்கள் எழுதிருங்க, ஜஸ்ட் ரைட் இ. ஸோ ஃபஸ்ட் இஸ் சி அண்ட் தென் யூ கவுண்ட் 4, 1 2 3 4. ஸோ ரிமெம்பர், டோன்ட் கவுண்ட் சி ஆல்சோ,
ஆரம்பிக்கும் போது இது ஒன் இப்படி எண்ணிங்கன்னா தப்பாயிரும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு டி சார் வரும். ஸோ லீவ் அவுட் சி அண்ட் தென் கவுண்ட் ஃபோர். ஓகே, லீவ் அவுட் சி அண்ட் தென் கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர், யூ கெட் இ. ஓகே, அண்ட் தென் லீவ் இ, இயை விட்டுட்டு எத்தனை கவுண்ட் பண்ணணும்? த்ரீ, அடுத்தது த்ரீ. ஸோ த்ரீ கவுண்ட் பண்ணால், இயை விட்டுட்டு கவுண்ட் பண்ணால் ஒன் டூ த்ரீ. ஸோ ஜி, அவ்வளோதான். ஸோ சி இ அண்ட் ஜி. ஸோ பேசிக்லி இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், சி இ அண்ட் ஜி. இது நீங்கள் வாசிச்சிங்களா, இது பேர் தான் என்னது? சி மேஜர். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கா? ஏ எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? சி இ ஜி இஸ் சி மேஜர் கார்ட். ஓகே, இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் நான் தரேன், மிச்சத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் டேக் டி மேஜர். லெட்ஸ் டேக் டி மேஜர், ஜஸ்ட் டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஃபார் டி மேஜர் வாட் வில் பி த கீ? டி. வெரி குட், எல்லோரும் பேசுங்க, எல்லோரும் பேசுங்க, டி. ஓகே, நவ் வில் ஹாவ் டு கவுண்ட் ஃபோர். ஓகே, ஸோ ஜஸ்ட் லீவ் அவுட் டி, டியை விட்டுட்டு கவுண்ட் ஃபோர். ஒன் டூ த்ரீ ஃபோர், வாட் இஸ் எஸ் கீ? எஃப் ஷார்ப். வெரி குட் கைஸ், சூப்பர். Okay, now F sharp vandiruchu. Ippa adutha ethana count pannom? How many should we count next? 3. But we'll have to leave out F sharp and then count 3. So F sharp vittittu 1 2 3 A. So basically in the screen parunga, D F sharp A vaasthingana idu perda enadhu? D major. Simple. Okay, inno ore example, just last one more example, give E major. ஓகே, இ மேஜருக்கு கீ என்ன இருக்கும்? எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இ மேஜர் கீ என்னது? இ. ஓகே, இக்கு அப்புறமா, ஸோ இ இங்கே இருக்குது, இயை விட்டுட்டு கவுண்ட் ஃபோர். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஜி ஷார்ப். ஓகே, அடுத்தது ஜி ஷார்ப் இருக்குது. இப்போ ஜி ஷார்ப்பை விட்டுட்டு கவுண்ட் த்ரீ. ஒன் டூ த்ரீ, பி பி. So E, G sharp, B. So basically E, G sharp, B. So G sharp க்கு A flat கூட சொல்லலாம், இல்லை ரெண்டு பேர் இருக்குது, G sharp or A flat. So E, G sharp, B. வாஸ்டர் என்னது? E major chord. ஸோ அவ்வளோதான். எனி டவுட்? புரிஞ்சிருச்சா? சரி, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? கேன் யூ ட்ரை? ஓகே, ஐ வாண்ட் யூ டு ரைட் F major, G major, and then A major and B major. இதெல்லாம் எழுதுங்க பார்ப்போம். F, G, A, B. இதை நீங்களே எழுதுங்க பார்ப்போம். So whoever is watching online, just count the way I asked you to count and then write what are the three keys needed for F major, what are the three keys needed for G major, what are the three keys needed for A major, and what are the three keys needed for B major. I want you to write down. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவத்தை மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், வரம பதவியினுள் எந்தனை எடுப்பார், என் மீட்பார் உயிரோடிரு கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஓகே, எனி டவுட்ஸ் இதில் இருக்கா? எனி டவுட்ஸ் இருக்கா? சரி, நான் ஃபில் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் மேஜருக்கு என்னென்ன வரும்? எஃப் ஏ சி, ஜிக்கு ஜி பி டி, ஏக்கு ஏ சி ஷார்ப் இ, பிக்கு பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் மேஜர் கார்ட்ஸ். இதுதான் இப்போ நம்ம செவன் எழுதியிருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஃபைவ் ஷார்ப்ஸ் எழுதணும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே மிச்சத்தை நீங்கள் எழுதுங்க. ஸோ சி ஷார்ப் மேஜர் அப்படி எழுதுனா, சி மேலே ஷார்ப் அண்ட் தென் கேபிட்டல் எம். ஸோ சி ஷார்ப்புக்கு என்ன கீ இருக்கும்? சி ஷார்ப், யா சி ஷார்ப். வெரி குட். அப்புறம் சி ஷார்ப்லேருந்து எத்தனை கவுண்ட் பண்ணணும்? ஃபோர். ஸோ சி ஷார்ப்பை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன வரும்? எஃப். ஓகே, எஃப். அடுத்தது எஃப்பை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ எத்தனை வரும்? ஜி ஷார்ப். ஸோ சி ஷார்ப், எஃப், ஜி ஷார்ப், இதுதான் என்னது?
சி ஷார்ப் மேஜர். ஸோ இப்போ நான் சி ஷார்ப் எழுதிட்டேன். ஸோ வீட்டில் போய் டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், இது மிச்ச நாலுத்தையும் நீங்கள் எழுதுங்க. ஓகே சரி, இப்போ இந்த இந்த ஒயிட் கீஸ் இருக்குது பாருங்கள், இதில் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் தரப்போகிறேன். இப்போ இந்த கீழே ஏழு இருக்குல்ல, இந்த ஏழுத்தில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு. சரி நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு செட்ஸ் ஆஃப் த்ரீ தரேன். ஐ வாண்ட் கிவ் யூ செட்ஸ் ஆஃப் த்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சி மேஜர், எஃப் மேஜர் அண்ட் ஜி மேஜர். திஸ் இஸ் ஒன் செட், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். இஃப் யூ லுக் அட் திஸ், இந்த சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கீ, இதில் மூணுத்துலேயும் என்ன இல்லை, பிளாக் கீயே கிடையாது. தெர் ஆர் நோ ஷார்ப்ஸ் ஆர் ஃப்ளாட்ஸ். அதே மாதிரி எஃப் மேஜர்லேயும் தெர் ஆர் நோ ஷார்ப்ஸ் ஆர் ஃப்ளாட்ஸ், ஜி மேஜர்லேயும் தெர் ஆர் நோ ஷார்ப். ஸோ இந்த மூணு மேஜரில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, பிளாக் கீஸே கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் இந்த கீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டு பிளே. இந்த மூணு கார்டுமே வெரி வெரி ஈஸி டு பிளே. இட்ஸ் பேசிக்லி ஆல்டர்னேட் கீஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், சி, அடுத்தது டியை விட்டுட்டு இ, அப்புறம் அடுத்த ஒயிட் கீயை விட்டுட்டு ஜி. ஸோ பேசிக்லி ஒரு கீ விட்டு ஒரு கீ விட்டு ஒரு கீ, அவ்வளோதான். சிம்பிள் ஒயிட் கீஸ் தான், மூணுமே ஒயிட் கீ. ஸோ பேசிக்லி சிஇஜி. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சி மேஜர். இப்போ அதே இது எஃப் மேஜர் எடுத்திங்கன்னா எஃப்ல ஆரம்பிக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு கீ விட்டு ஒரு கீ விட்டு ஒரு கீ, எஃப் நடுவில் ஜியை விட்டுட்டு ஏ, பியை விட்டுட்டு சி. ஸோ ஆல்டர்னேட் கீஸ். ஸோ எஃப் மேஜர், ஜி மேஜர், ஜி, பி, டி, அவ்வளோதான். ஓகே ஸோ பேசிக்லி சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஸோ நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, ஐ கால் இட் அ ஸ்ட்ரெயிட் லைன் கார்ட்ஸ். இப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன், எல்லாமே ஒரே லைனில் இருக்கு பாருங்க, எல்லா கார்ட்ஸும் ஒரே லைன். திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம், கால்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம். அது என்னென்னலாம், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். மூணுத்தையும் சத்தமாக சொல்லுங்க, என்னென்ன மூணு கார்ட்ஸ், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். இது மூணும் ஒரே மாதிரி இருக்கும், சரியா? இட்ஸ் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே அடுத்த மூணு செட் போகலாம். த நெக்ஸ்ட் த்ரீ செட்ஸ் ஆர் டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜர். டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜர். இப்போ இந்த டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜர் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டி மேஜரில் என்ன இருக்குது, டி, எஃப் ஷார்ப், ஏ. இ மேஜரில் இ, ஜி ஷார்ப், பி. ஏ மேஜரில் ஏ, சி ஷார்ப், இ. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கீஸ் மட்டும் என்னது, ஷார்ப். இப்போ ஃபர்ஸ்ட் கீயும் லாஸ்ட் கீயும் ஒயிட். அகெயின் இங்கேயும் ஃபார் இ மேஜர் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் கீ அண்ட் த லாஸ்ட் கீ ஆர் ஒயிட் கீஸ், பட் ஒன்லி த மிடில் கீ ஆன் டி மேஜர், இ மேஜர் அண்ட் ஏ மேஜர் இஸ் அ ஷார்ப். ஸோ டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜரில் நடுவில் இருக்க கீஸ் மட்டும் என்னவாக இருக்கும், ஷார்ப்ஸாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, ஐ கால் இட் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம். டி மேஜர், இ மேஜர் அண்ட் ஏ மேஜர் ஹாவ் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம். டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜர் ஹாவ் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ஸ். ஏன் ட்ரையாங்கிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், ஓகே ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ டி மேஜர் எடுத்துக்கிட்டால் டி, எஃப் ஷார்ப், ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். நான் ஃபஸ்ட்டு கீழே, அதுக்கப்புறம் மேலே, அப்புறம் கீழே. ஸோ இட் லுக்ஸ் லைக் யூனோ கைண்ட் ஆஃப் அ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. அதே மாதிரி இ மேஜர் எடுத்துக்கிட்டால் இ, ஜி ஷார்ப், பி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஏ மேஜர் எடுத்துக்கிட்டால் ஏ, சி ஷார்ப், இ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டி மேஜர், இ மேஜர், ஏ மேஜர். சரி இப்போ பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் மூணு கார்ட்ஸ் என்னென்னலாம், சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஓகே ட்ரையாங்கிளில் மூணு கார்ட்ஸ், டி, இ மேஜர், ஏ மேஜர். வெரி குட். சரி அடுத்தது பி மேஜர். ஸோ இந்த பி மேஜர் எப்படி வரும்னு சொன்னால், நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், இட்ஸ் கம்சிங் லைக் அ ரூட். இந்த மேக்ஸில் ரூட் போடுவோம் பாருங்கள், சேம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பி, அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டுமே ஷார்ப். ஸோ பி, டி ஷார்ப், எஃப் ஷார்ப், இது மூணும் மேலே இருக்கும். ஸோ த ஃபஸ்ட் கீ வில் பி டவுன், ஒயிட் கீ, அண்ட் தென் டூ பிளாக் கீ. ஸோ இட் லுக்ஸ் லைக் அ ரூட் சிம்பிள். ஸோ பேசிக்லி பி, டி ஷார்ப், எஃப் ஷார்ப். ஸோ ரூட் சிம்பிள் மாதிரி இருக்கும். So it looks like this, you know, or a root symbol. So you got it? So basically, romba simple, very simple. All you need to do is play first straight line form chords la vaasing. So basically, on the screen paarenga. So basically, play C major and then play F major and then G major. C major, F major, G major. Idhe or 10 vaati vaasing. C major, F major, G major. It'll take, you know, or 5 minutes to practice these three chords, avladha seri. Adutathu then play D major, E major, A major. D major, E major, A major. So D, F sharp, A, E, G sharp, B and A, C sharp. So appa
அப்புறம் பி மேஜர் அவ்வளோதான் சரியா ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் பி ஃப்ளாட் இது நீங்கள் எழுதும் போது எழுதிட்டு அது என்னென்ன கீஸ் அப்படின்றத நம்ம வாசிக்க போகிறோம் சரியா ஸோ கேன் யூ ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட் ஜஸ்ட் ஒரு வாட்டி கொஞ்சம் பக்கத்தில் வாங்க அதில் எக்ஸ்பிளைன் டு யூ நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஓகே ரெடி ஸோ பேசிக்லி நம்ம இப்போ வாட் ஃபிங்கர்ஸ் டு யூஸ் இது அடுத்த க்வெஸ்சன் யூனோ த காமன் ப்ரின்சிபிள் ஆர் ஜென்ரலாக ப்ரொஃபஷ்னல் இல்லாட்டி இந்த டிகிரி படிக்கிறவங்க அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ் 1, 3 and 5 இதான் சொல்லுவாங்க 1, 3, 5 யூஸ் பண்ண சொல்லுவாங்க கார்ட்ஸ் வாசிக்கும் போது இப்படி வாசிக்க சொல்லுவாங்க பட் எனக்கு மை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இஸ் நாட் 1, 3, 5 ஐ யூஸ் 1, 2 and 4 ஸோ 1, 2, 4 இதான் நான் யூஸ் பண்ணுவேன் திஸ் ஹவ் ஐ யூஸ் நீங்கள் இதை வாசிக்கலாம் அப்படி இல்லைனா 1, 3, 5 எதுனாலும் நீங்கள் வாசிக்கலாம் ஆனால் 1, 2, 3 மட்டும் யூஸ் பண்ணாதீங்க தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே 1, 2, 3 யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் 1, 2, 3 யூஸ் பண்ணும்போது உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக இட் பெண்ட் இஃப் யூ யூசிங் 1, 2 and 3 ஃபிங்கர்ஸ் யோர் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்லி கோ சைட் வேஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி வாசிங்கன்னா வரேன் சி இது புரியுதா த ஹேண்டோட பொசிஷன் பட் அதே இது 1, 2, 4 ஸோ நார்மலாக இருக்கும் கை ஸோ பேசிக்லி இது ஆல்வேஸ் ட்ரை அண்ட் யூஸ் 1, 2, 4 ஆர் 1, 3, 5 பட் டோன்ட் யூஸ் 1, 2 and 3 ஸோ 1, 2, 3 தவிர மற்ற எப்படி வாசலாம் எனக்கு ஓகே சரியா ஸோ பேசிக்கலி நம்ம ஸோ திஸ் ஹவ் ஐ பிளே ஸோ சி மேஜர் சிஇஜி ஸோ பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் பிளேயிங் ஆல்டர்னேட் கீ சிஇஜி எஃப் மேஜர் ஜி மே சி மேஜர் எஃப் மேஜர் ஜி மேஜர் ரொம்ப சிம்பிள் யூனோ இது ஃபைவ் நான் சொல்கிறேன் 10 நிமிஷம் ஆகும் இது வாசிக்கிறது அவ்வளோதான் 10 minutes you practice you can play these three chords next 10 minutes go and play D major so I said it's a triangle form so D major it has one sharp so D F sharp A and then E major has the middle key is sharp so E G sharp B A major adhe mari nadu key is sharp so D major E major A major see அடுத்தது B major அவ்வளவுதான் B D sharp F sharp square root root mari first vasikum bodhu இந்த ரைட் ஹேண்டில் 3 கீ வாசிங்க லெஃப்ட் ஹேண்டில் 1 கீ அந்த சி இந்த இந்த இடத்துல இப்படி வாசிக்காதீங்க தெரியுதா இப்படி வாச எப்படி இருப்பாங்க சவுண்ட் ஸோ அது 1 கீ சி மேஜர் டி மேஜர் இ மேஜர் எஃப் மேஜர் ஜி மேஜர் ஏ மேஜர் பி மேஜர் ஸோ கொஞ்ச நாளில் உங்களுக்கு எப்படி வந்தோம்னா இந்த ஸ்பீடு ஸோ இந்த ஸ்பீடில் யூ ஹேவ் டு ப்ளே ஓகேவா 10 நிமிஷம் சி மேஜர் எஃப் மேஜர் ஜி மேஜர் ப்ராக்டிஸ் 10 மினிட்ஸ் சி மேஜர் எஃப் மேஜர் ஜி மேஜர் ப்ராக்டிஸ் 10 மினிட்ஸ் டி மேஜர் இ மேஜர் ஏ மேஜர் அண்ட் தென் பி மேஜர் ஸோ நான் தான் சொல்லுவேன் டோன்ட் போஸ்ட்போன் யுவர் போர்ஷன்ஸ் ஸோ வாட் எவர் ஐ எம் டீச்சிங் டுடே யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் த நெக்ஸ்ட் கிளாஸ் வென் யூ கமிங் யூ வில் ஹாவ் டு பி தரோ வித் திஸ் இது இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் இப்போ சி டுமாரோ வில் பி கோயிங் டு மைனர்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் தரோ வித் மேஜர்ஸ் அது கூட கஷ்டம் மேஜர் தெரியாமல் மைனர் போய் கற்றுக்கிறது ப்ரோஜன் கிடையாது ஸோ அதனால் நாளைக்கு ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் prepared avanga you have to want you to play is that fine thank you all so much for joining with us today on class 1 in the class mudhalavathu class la ungala sandhithadhila romba sandosham hopefully inda thiraikulla irundhu thiraikku veliyila irukkira ungalta na eppadi communicate panna appdi enak therla hopefully I want to listen from you neenga eppadi idha purinjikittinga kattukittingala inno eppadi better ah pannalam abindrathu if you have any suggestions please do write to us adhu mathram illama any doubts you have you can either whatsapp to the number that is shown below neenga keela paakkira indha number ku or whatsapp la audio file avo illa video file avo neenga engalukku vandu ungalaoda doubt sending anupalam hopefully you enjoyed this any doubts any suggestions please write to us until then it's bye from Joel Thomas Raj we hope you would have enjoyed the free trial video to view all the 10 classes please register at www.joelthomasraj.com for just rupees 2000 or $30 if you are from India please click the Indian store link people outside India can purchase from our international link And please don't forget to subscribe to our official channel and to click the alert button to be the first to know our special updates and resources. God bless you all.